பயணக்கட்டுரைகள் எனக்கு மிகவும் அதிகமாக பிடித்த புத்தக வகைகளில் ஒன்று. பயணங்கள் என்பவை மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஒரு காலத்தில் நாடோடியாய் திரிந்து கொண்டிருந்த மனிதன் ஒரே இடத்தில் தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பயணத்தின் மீதான ஆசை மட்டும் குறையவில்லை. பல இடங்களுக்கு பயணம் செய்வது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருப்பினும் அதிகமாக பயணம் செய்ய சூழ்நிலை அதிகமாக அமையவில்லை. அதனால் இது போன்ற பயணக்கட்டுரைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. மற்றவர்கள் செய்த பயணங்களை பற்றி படிக்கும்போது நாமும் அவர்களுடன் அந்த இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்து வந்தது போல் உணர்வு ஏற்படும். ஆனால் ஒரு சில பயணக்கட்டுரைகள் படிக்கும்போது நம்மால் அந்த இடங்களை நேரில் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த புத்தகம் எனக்கு கிட்டத்தட்ட அப்படி ஒரு உணர்வைத்தான் அளித்தது. இந்த புத்தகத்தில் வானதி என்ற எழுத்தாளர் தான் சென்ற சில பயணங்களின் அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். பொதுவாக அமரர் கல்கியின் வாசகர்கள் அனைவருக்கும் பொன்னியின் செல்வன் புதினத்தினால் சோழர்கள் மீது கண்டிப்பாக ஈர்ப்பு இருக்கும். அவரின் மற்றொரு புதினமான சிவகாமி சபதம் புதினம் பொன்னியின் செல்வன் அளவு மிகப்பெரிய வாசக கூட்டத்தை பெற்றிருக்காவிட்டாலும் பல்லவர்களும் பல வரலாற்று ரசிகர்களை நிச்சயம் கவர்ந்தவர்களே. எழுத்தாளர் வானதிக்கும் சோழர்கள் கால கோவில்கள் மீது மிகவும் ஆர்வம் அதிகம். அதை இந்த புத்தகத்தில் உணர முடிந்தது. பொன்னியின் செல்வன் புதினத்தில் வரும் பல இடங்களுக்கு அவர் பயணம் செய்துள்ளார். மேலும் பல்லவர்கள் கால இடங்கள், சமண கோயில்கள், பழைய டச்சுக்காரர்கள் பகுதிகள் போன்ற இடங்களுக்கு அவர் சென்ற பயணங்களின் அனுபவங்களே இந்த புத்தகம். பல இடங்களின் புகைப்படங்களையும் அவர் இந்த புத்தகத்தில் இணைத்திருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இந்த புத்தகத்தை தொடங்க முதல் காரணம் முதல் பதிவின் தலைப்பும் ஆசிரியர் பெயரும்தான். முதல் தலைப்பு கொடும்பாளூர் வானதி, ஆசிரியரின் மகள் பெயர் வானதி, அதுதான் அவருடைய புனைவு பெயர். பொன்னியின் செல்வன் புதினத்தில் வருகிற வானதி கொடும்பாளூர் சிற்றரசர் பூதி விக்ரமகேசரியின் மகள். தமிழகத்தின் சரித்திரத்திலேயே ஈடு இணையற்ற ஒருவராக கருதப்படும் இராஜராஜ சோழரின் மனைவியும் ராஜேந்திர சோழனின் தாய் தான் இந்த வானதி என்று அழைக்கப்படும் வானவன் மாதேவி. மதுரையில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அவருடைய ஊர்தான் கொடும்பாளூர். தற்போது சிறு கிராமமாக உள்ளது. சோழர்கள் தலைநகராக ஒரு காலத்தில் இருந்த பழையாறை நகரத்தை பற்றியும் அதனுடைய தற்கால புகைப்படமும் இந்த புத்தகத்தில் உள்ளது. இராஜராஜ சோழனது 5வது மனைவியின் பள்ளிப்படை கோவில் உள்ள பட்டீஸ்வரத்தை தான் சந்தித்த நிகழ்வை பதிவு செய்யும்போது மகிழ்ச்சியை விட வருத்தமே அதிகமாக எழும்பியது. பள்ளிப்படை என்பது ஒருவர் இறந்த பிறகு அவரது நினைவாக எழுப்பப்படுவது பொன்னியின் செல்வன் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அக்கதையில் எதிரிகள் அடிக்கடி சந்திக்கும் பள்ளிப்படை கோவில் பற்றிய வரலாறே அக்கதையில் இருக்கும். பழமையாய் இடங்களை பராமரிக்கத்தான் திருப்பணிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் போதிய தகுதி இல்லாதவர்கள் கையில் இந்த திருப்பணி பொறுப்பு ஒப்படைக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மிகுந்த வருத்தமே ஏற்படுகிறது. அந்த கால கோவில்களை அந்த காலத்தில் இருந்தது போன்றே பராமரிப்பதற்கு பதில் தற்காலத்துக்கு ஏற்றது போல் அக்கோவில்களை மாற்றுவதில் என்ன நன்மை இருக்கிறது? பல்வேறு சிலைகள் அறைகள் சிதைக்கத்தான் பட்டிருப்பதாக ஆசிரியர் வருத்தப்பட்டிருக்கிறார். படிக்கும்போதே மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த இடங்களை பார்த்துவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. நாட்களை கடத்தினால் தற்போது இருப்பவை கூட இல்லாமல் போய்விடக்கூடிய அபாயம் உள்ளது. குந்தவை தேவியின் பள்ளிப்படையும் இப்படித்தான் திருப்பணியின் போது அகற்றப்பட்டு விட்டதாம். 2ம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கம்பகேஸ்வரர் கோவில் சென்று வந்த அனுபவம் பற்றியும் எழுதியுள்ளார். இக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் போன்று கட்டப்பட்ட ஒரு கோவில்.
இங்கே உள்ள சிற்பங்களும் கூட சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு அதன் பழமையும் அழகியலும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவையாறு கோவில் பற்றிய புகைப்படங்கள் கண்ணை கவர்ந்தது. பொன்னியின் செல்வனில் வரும் திருமழப்பாடி என்னும் ஊரும் பொன்னார்மேனியனே என்ற தேவார பாடலும் பொன்னியின் செல்வன் நாவலை படித்த அனைவருடைய மனதிலும் நிச்சயம் பதிந்திருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அந்த தேவார பாடல் இங்கு அமைந்துள்ள ஆண்டவனை நினைத்து பாடியதே. கோவிலின் இரண்டடுக்கு பிரகாரங்கள் மிக அழகாக இருந்தன. இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோவிலும் என்னுடைய பட்டியலில் உள்ள கோவில்தான். அக்கோவில் குறித்த பயணங்களும் இப்புத்தகத்தில் என்னை அதிகம் கவர்ந்தது. பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் 8வது நூற்றாண்டில் இரண்டாம் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில், தூத்துக்குடி தேவாலயம் போன்றவையும் மிகுந்த அழகாக இருந்தன. பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கும் அனைவரையும் மிகுந்த கவர்ந்த ஓர் இடமாக நிச்சயம் கோடியக்கரை இருக்கும். இந்த புத்தகத்தில் ஆசிரியர் அதிகம் அனுபவித்து எழுதிய இடம் கோடிக்கரையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. கல்கி குறிப்பிட்ட கோடியக்கரை எப்படி இருக்கும் என்று பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தேன். இந்த புத்தகத்தில் உள்ள படங்கள் அந்த ஆசையை சிறிதளவு நிறைவேற்றியது. அந்த கால சோழர் ஆட்சி காலத்தில் இன்னும் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை விரிகிறது. கோடியக்கரையை ஒருமுறையாவது சென்று பார்த்துவிட வேண்டும். தரங்கம்பாடி, செஞ்சிக்கோட்டை, குந்தவை ஜினோலயம் போன்ற இடங்களில் தனது பயணத்தை குறித்தும் இப்பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். திருச்சி அருகே உள்ள குரங்குநாத கோயில் இதற்கு முன் நான் கேள்விப்பட்டிராத ஓர் இடம். இக்கோயில் சோழர்களால் முதல் முதலாக கட்டப்பட்ட கோவில்களில் ஒன்று என்ற தகவல் ஆச்சரியமாக இருந்தது. இக்கோவிலில் பல்வேறு சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் இன்றும் உள்ளதாம். பொன்னியின் செல்வன் புதினம் தொடங்கிய வீராணம் ஏரியில்தான் ஆசிரியரின் பயணம் இந்த புத்தகத்தில் முடிவடைந்தது. தண்ணீர் நிரம்பிய மழைக்காலத்தில் வீராணம் ஏரி சோழர் ஆட்சியில் இருந்தது போல் தோன்ற வாய்ப்புள்ளது. பயணங்கள் என்பவை நம்மை நாமே உத்வேகப்படுத்தி கொள்ள உதவுபவை. பயணங்கள் குறித்த இந்த புத்தகத்தை படித்து முடித்த போதே ஓர் பெரிய உத்வேகம் தோன்றியது. மிகவும் அருமையான புத்தகம்.